வாட்டின கோழி வீட்டில் செய்வது எப்படி? முதலில் வெங்காயத்தை எடுக்கவும். அதில் வெங்காயத்தினுடைய முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வெட்டவும். ஏன் அது இப்படி வெட்டுறேண்டா? முதல்ல அந்த தூள் இலகுவாக உரிக்கலாம். அந்த தூளை அந்த அதில் உரிக்கிறதாருங்க. அதன் பிறகு இந்த தோல் வந்து டக்கன் உரிபாடும். ரெண்டு பக்கம்ட்டா மேலால் நடுவால் இருக்கிறதால கரைப்பக்கம் டக்கன் உரிபாடும். அதனால் தோலை ரெண்டு பக்கம் வெட்டின் இருக்கிறார். இனி தோலை அந்த இப்படி கலட்டினோன்னா டக்கன் கலரப்படும். இந்த கலட்டி போட்டப்பட்டிருக்கு, அப்படி வெட்டலாம். இனி அந்த வெங்காயத்தை நாளாக வெட்டி வைக்கலாம். இப்படி வெட்டும் ஒரு வெங்காயம் வெட்டுற முறைகள்லேயும் ஒரு சமையல் முறை இருக்குது. எப்படி வெங்காயம் வெட்டுறாண்டு, அது பிறகு ஒரு மிளகாய் முழுசாகவும் போடலாம், பாதி பாதியாகவும் போடலாம். பட்டர் எடுத்துருக்கு, அதில் நாங்கள் காவாசி போட்டிருக்கு. அந்த வேக அந்த வாட்டுற கோழியை எப்படி அந்த அதுக்குள்ளே போடுறாண்டு பட்டரையும் அப்படி தான் பேப்பரோட தான் வெட்டியிருக்கிற. அதை நீ பேப்பரை முழுசாக உரிக்கிறேன்னு பார்க்க இப்படி ஒரு வெட்டி போட அந்த பேப்பரை எடுக்கிற சுலபம். இது ஒரு புதிய முறையில் தயாரிக்கப்படுகிறது. இதை நீங்களும் பார்த்து அதன்படி கற்றுக்கொள்ளுங்கள். வட்டரையும் இது சின்ன சின்ன வெட்டி சில பேர் உருக்கி போட்டு நெருப்பில் உருக்கி போட்டு போடுவேன். ஆனால் இது அப்படி இல்லை. இதை சின்ன சின்ன வெட்டி ஒன்றில் அந்த ஒரு தட்டில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. வெங்காயம் பட்டர் இந்த கோழி கோழி முழுத்தாயிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. கை காலெல்லாம் ஒரு இது இதால் நூலால் கட்டப்பட்டிருக்கு. அதை இப்போ இந்த மேலில் ஒரு பொளித்தீன் இருக்குது, அதை இப்போ உரிக்கிறதாக காட்டப்பட்டிருக்கு. அந்த பொளித்தீனே முதல்ல வெளியில் கட்டணும். பொளித்தீனோட செய்ய அந்த கோழி வாட்டரியில் அந்த பேப்பரை முதல் உரித்து ஒரு புரிம்பாக்கி அதில் பின்னாலே ஒரு ரொஜிபோம் அந்த கோழியை தாங்கிறதுக்கு ஒரு ரொஜிபோம் இருக்கும், அதையும் வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு கோழி இந்த ரஜிபோம் எல்லாம் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. இதை இப்போ கோழியாக முழுசாக காட்டிருக்கேன். இந்த கோழியிட கழுத்து பக்கமும் கோழியிட பின்பக்கமும் அதில் வைக்க என்னென்றாலும் நாங்கள் அதுக்குள்ளே போடலாம். இப்போ இவர் கோழியிட பின்பக்கத்தை காட்டப்பட்டிருக்கும். அந்த கோழியிட பின்பக்கத்தில் இந்த வெட்டின வெங்காயத்தை பிறகு வெங்காயத்தை சின்னனாக விட்டலாம், பெருசு பெருசாக விட்டலாம். அப்போ இதில் சின்ன சின்னனாக தான் வெங்காயம் வெட்டி போட்டு காட்டப்பட்டிருக்கு. அந்த வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டின வெங்காயத்தை அந்த கோழியிட பின்பக்கத்துக்குள்ளே அதை ஒவ்வொன்று ஒன்றாக அதுக்குள்ளே போடணும். இந்த வெட்டின வெங்காயத்தை அதை காட்டப்படுது. அந்த இதுதான் கோழியிட பெருசாக தான் இருக்கும் அதை ஓட்டை. அதுக்குள்ளே அந்த வெங்காயம் வெட்டின பட்டர் முதலில் வெங்காயம் போடும். ஒன்று ஒன்றாக தான் போடணும். முழுக்க அப்படியே டக்கண்டு போடக்கூடாது. வெங்காயத்தையும் வெட்டின பட்டரையும் அதுக்குள்ளே போட இந்த வெங்காயம் முழுக்க போட்டுட்டு நீ பட்டர் பட்டர் எதற்காக போடுறேன்டா? அந்த கோழி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கும் அந்த கோழி வந்து எண்ணெயில் அந்த முருகி கொண்டு வரணும். அந்த அதில் பச்சை மிளகாய் வெட்டி சின்ன சின்ன போடலாம், பெருசாக போடலாம், உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே போடப்படும். அதன் பிற்பாடு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பும் போடணும். உப்பும் போட்டால் தான் அந்த சுவையை கடுக்கும். கோழியில் வர வாட்டின கோழியில் சுவை எப்படியா இருக்கும்? உப்பு இல்லாமல் அதை உப்பு இல்லாட்டிக்கு ஒரு சுவை இருக்காது. அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பையும் போட்டு மூடிடணும். பின்னுக்கும் போடலாம், முன்னுக்கும் அந்த அங்கால பக்கம் கழுத்து பக்கமும் போடுறதா காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ போட்டு எல்லாம் போட்டு முடிந்த உடனே ஒரு தட்டு எடுத்து ஒரு தட்டு ஒரு அந்த தட்டு அதுங்க நாங்கள் அந்த பூரண்டு இருக்குது அதுக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் இது வாட்டுற கோழி எப்படி அதை வாட்ட போடமுன்றக்காக தான் இல்லை காட்டுருக்கு. அப்போ தட்டுக்குள்ளேயும் நாங்கள் பட்டரை போடணுமெண்டா ஒட்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பட்டரை போடுவோம். உப்பையும் போட்டு பிறகு அதுக்குள்ளே நீங்கள் தேவையானது அந்த வாசனை திரவியங்கள் அதுவும் போடலாம். உங்களுக்கு வாசனை திரவியங்கள் பட்டர் இந்த மேலேயும் கீழே போய் எல்லா இடமும் அந்த கோழி வாட்டப்படணும். இன்ன தன்மை உள்ள மிளகும் போடலாம். மிளகு மற்றும் நீங்கள் உரைப்பு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த உரைப்புகளும் கொஞ்சம் போடலாம். இதில் வாசனை போடப்பட்டிருக்கு. பட் அது இலக்கை கராம்பு ஏதாவது உங்களை விரும்பினது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும், ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். இது மிளகு எல்லாம் போட்டு பிரட்டப்பட்டு இருக்குது.
எண்ணெய்க்கு பதிலாக தான் இது பட்டர் போடுகிறோம். பட்டர் போட்டால் நல்லா எல்லோரும் சாப்பிடலாம், சில பேர் எண்ணெய் சாப்பிட மாட்டேனும். அதுக்காக இது ஒரு புதிய முறையில் நாங்கள் இதை செய்து காட்டுகிறோம். என்னென்னா எல்லோரும் சாப்பிடக்கூடியதாக, வயதானவர்கள் சில இல்லாக்கள் எண்ணெயும் சாப்பிட மாட்டேனும். அதுக்காகத்தான் இந்த பட்டர் ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுக்காக அந்த பட்டரை போட்டு நாங்கள் புதிய முறையில் செய்கிறோம். இதெல்லாம் போட்டு இப்போ நாங்கள் ஐட்டம் ஆகிட்டு, நீ உள்ளே அந்த மிக்ரோன்னு சொல்லி அதுக்குள்ள பூரி இருக்குது. அப்போ அதுக்குள்ள நான் அந்த வாட்டப்புறம் புதிய முறையில் இந்த அந்த மிக்ரோன் அதை காட்டப்பட்டிருக்கு. அதை பாருங்க, அதுக்குள்ள அந்த மேலே அந்த இந்த இதில் இதில் அந்த நெருப்பு தன்மை இருக்குது, இந்த அவளுக்குள்ள வச்சிருக்குது. அப்போ இனி அப்படியே போட்டு அதை மூட்டி விட்டால் அது தெண்டை வாடில் முறுகி கொஞ்சம் வாட்டி நல்ல ஒரு மணத்தியாலும் செல்லும். பிறகு திரும்ப ஒரு மரத்தியாலும் ஒரு மரத்தியாலும் அந்த கோழியும் அப்படியே சுற்றி அப்படியே சுற்றி 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 பெற நல்ல ஒரு வாட்டின கோழியாக வரும். இதை நீங்கள் செய்து பாருங்க, வீட்டில் இன்னொரு சுவையாக இருக்குது. நல்ல நீங்கள் கடையில் பண்ணுறாலும் பாங்க, இது எங்களை கண்காணிப்பிலும் எங்களோட தயாரிப்பிலும் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற விதமாக செய்யலாம். இப்போ நாங்கள் கடையில் போய் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்கல, அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்க, இது நாங்கள் வந்து எங்களை தூளுகளும் நாங்கள் போடலாம், உரைப்புகளும் போடலாம். கடையில் அப்படி உரைப்பு போட மாட்டாங்க. அப்போ இது எங்களோட சுவைக்கேற்ற மாதிரியும் வீட்டில் ஒரு துப்புரவாகவும் இருக்கும், எங்களுக்கும் ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் இதை பார்த்து நீங்களும் உங்களோட வீட்டில் நீங்கள் செய்து உங்களோட பிள்ளைகளோடு கலந்து சாப்பிடுங்க. இந்த மிக்ரோவில் காட்டப்பட்டிருக்கு எப்படி அதை சுற்றுதான்னு சொல்லி அந்த வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த அதுக்குள்ளே நீங்கள் உருளைக்கிழங்கும் போடலாம். இந்த வாட்டின ஒளி சரியாக இருக்கு, நாங்கள் சொன்னபடியே இந்த வாட்டி முறுகி வந்திருக்கு. இதே நீங்கள் செய்து ஒரு நாங்கள் தேவையானதும் போடலாம், உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் எல்லாம் போடலாம் பார்த்தீங்களா. பட்டர் போட்டு வாட்டினது நீங்கள் சில பேர் தெரியாது பட்டர்லேயும் வாடலாம் எண்ணெயிலாம் கூட ஆக்கள் செய்கிறது. இது நாங்கள் புதிய முறையில் பட்டர் போட்டு அந்த செய்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கும் இதில் வேறுங்க கீழே அவிந்து அந்த பொரிந்து வந்திருக்குது. அது நீங்கள் செய்து பார்க்கல, இந்த வாசம் அந்த பட்டனும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா முறுகி நல்ல எல்லா பக்கமும் முறுகி நல்ல ஒரு வாட்டின கோழியாகவே இருக்குது. உண்மையா இந்த அதில் பாருங்க, பட்டர் வந்து எண்ணெயை உருகி நல்ல எண்ணெய் தன்மை அந்த இதில் எண்ணெயாகவே கிடக்குது. அது பட்டரை நீங்கள் இப்போ இந்த கோழியை பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே போட்ட கோழியும் அந்த அந்த முன் பின்பக்க கோழியின் ஓட்டையிலும் நல்லா விரிஞ்சு அதுவும் நல்லா முறி நல்ல ஒரு இந்த அதுக்குள்ள காட்டப்படுது. எல்லாம் மிளகாய் எல்லாம் அதுக்குள்ள நீங்கள் இனி எடுக்கலாம். அதுக்குள்ள எடுத்து இந்த வெட்டியும் எடுக்கலாம், கரண்டியாலையும் எடுக்கலாம். நாங்கள் வெட்டித்தான் சாப்பிடணும். இனி இந்த காலை புரியும்பாக இந்த மிளகாய் அந்த போட்ட மிளகாய் வெளியில் எடுக்கணும். இனி காலை நீங்கள் வெட்டி இது முழுசாக நாங்கள் காட்டியிருக்கிறோம். நீங்கள் இனி வெட்டி சோறும் அதுக்குள்ளே போடலாம், மரக்கறிகள் போடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன போடலாமோ வித்தியாசமாக செய்து நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க. இதுதான் வீட்டில் செய்யப்படுற வாட்டின கோழி. மேலும் பெற அரிய தகவலை அறிந்துள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது நண்பர் நண்பிகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கின்றோம். மோனே நாசி, வணக்கம்.